டு தோபிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பண்ண போகிறது காஜா. இன்னைக்கு நம்ம காஜா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கிளாஸ் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு, அது கலருக்கு வேண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடலாம். இதெல்லாம் நம்ம நல்லா கலக்கி நல்லா கலக்கிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சிச்சு. இப்போ நான் வந்து கலர் போடலை, நீங்கள் வந்து எல்லோ கலர் வாங்கி போடலாம். நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், ரெட் கலர் கூட நீங்கள் போட்டுடலாம். எந்த கலர் வேணுமோ அது நம்ம இஷ்டம். நான் வந்து கலர் போட விருப்பம் இல்லை, அதனால தான் மஞ்சள் தூள் போட்டு செய்கிறேன். இப்போ நம்ம இது சப்பாத்தி மாதிரி தட்டி எடுத்து, நெய் ஃபுல்லாக நெய் தடவியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மாவு அப்படியே நம்ம தூவணும். நம்ம இதே இது போல ஃபுல்லாக மடக்கிக்கணும், மடக்கி எடுக்கணும். இப்போ நம்ம இப்படியே மடக்கிட்டே வரணும். மடக்கி வந்து இந்த கடைசியாக வந்து இது நல்லா ஒட்டணும், நல்லா ஒட்ட வச்சிருக்கணும். இப்போ நம்ம இது இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நான் வந்து சின்னதாக பண்ண போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டாக இப்படி பண்ணால் போதும். நான் சின்னதாக பண்ணுறேன். இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். டிசைன்லாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சுகர் சிரப்பு சரி பண்ணிக்கலாம். முக்கால் டம்ளர் சுகர் எடுத்துருக்கிறேன், கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம காய்ச்சிடணும். இப்போ நம்ம சுகர் இதை வந்து ஊற்றிடலாம். அது சூடாகவே ஊற்றணும், அப்போ தான் அதில் நல்லா பிடிக்கும். இப்போ காஜா ரெடி ஆயிடுச்சு. இதோ பாருங்கள், நீங்களும் கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.